இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படம் மட்டுமே எத்தனைன்னு தெரியுமா? ஒரு அஞ்சாறு படம் இருக்குது வரிசையில். அதில் தமிழ் படமும் இருக்குது, மலையாளம் ஹிந்தி படமும் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மகா, அன்சிகா அண்ட் சிலம்பரசன் டிஆர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இந்த படம், ஆனால் ரிலீஸ் ஆகாமே இருந்தது. இப்போ ஒரு வழியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கம்மிங் 22, அதாவது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படம் அன்சிகாவோட 50th ஃபிலிம். இந்த படத்தில் சிம்பு வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் பண்ணுறாரு, ஆனால் ஃபுல் லீடாக அவர் பண்ணல அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு உண்மை. அடுத்ததாக தேஜாவு, அருள்நிதியோட ஆக்டிங்கில் இருந்து த்ரில்லர் படமாக வந்துட்டு இருக்குல்ல, லாஸ்ட்டாக கூட டி பிளாக் வந்தது, இப்போ அவரோட அடுத்த த்ரில்லர் படமான தேஜாவு வரப்போகுது. எஸ், அதுவுமே இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்குது. நீங்கள் யாராவது இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்த படத்துக்கு போவோம். அடுத்ததாக நதி, சாம் ஜோன்ஸ் அண்ட் ஆனந்தி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் நதி. இந்த படமும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குது. அடுத்ததாக ஹிந்தி, தமிழ் தெலுங்குன்ட்டு மூணு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ரன்பீர் கபூரோட ஷாம் ஷேரா அந்த படம். ஆலியா பட் அண்ட் ரன்பீர் சிங் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆகிற படம் தான் ஷாம் ஷேரா. இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி, ஆனால் பேசிக்காக ஒரு ஹிந்தி படம் அப்படிங்கிறத உண்மை. இந்த படம் யாராவது பார்க்குறக்கு ரெடியாக இருக்கீங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அட்வென்ச்சரஸ் ஃபிலிம்லாம் பார்க்குற எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக தேங்க்யூ, நாக சைத்தன்யா இருக்கிறார்ல அவரோட ஆக்டிங்கில் ராஷி கண்ணா வந்து ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கிற படம் தான் தேங்க்யூ. இந்த படத்தை வந்து 24 டைரக்டர் இருக்காருல்ல விக்ரம் குமார், அவரோட டைரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படமும் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்குது. அடுத்தது மலையங்குஞ்சு, ஃபகத் ஃபாசல் ஆக்டிங்லேருந்து ஒரு 40 ஃபீட்டில் பள்ளந்தோண்டி அங்கே எடுத்த ஷூட் பா, ரிஸ்கியான ஷூட், அந்த மாதிரி எடுத்திருக்கோம் அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த படமும் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்குது. மலையங்குஞ்சு மலையாளத்தில் மட்டுமே ரிலீஸ் ஆகிருக்குது. அடுத்ததாக நிவின் பாலியோட மகவீரியார், இந்த படமும் மலையாளத்தில் மட்டுமே ரிலீஸ் ஆகிருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருக்குப்பா, செகண்ட் ஹாஃப் ஓகே அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியூ ஷோவில் பார்த்தவங்கலாம் சொல்லிட்டுருக்காங்க. இந்த படம் பார்க்கணும், யாராவது ஃபேமிலியோட என்டர்டெய்னராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு மலையாள படம்லாம் நல்லா பிடிக்கும் படக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற படங்கள். இந்த படத்தில் எந்த படம் நீங்கள் பார்க்குறக்கு வெயிட் பண்ணிருக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது படம்ப்பா கிரேமெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கல ஓடிடியில் அந்த மாதிரி படம் ஏதாவது பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கனாலோ அதே கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படிச்சு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.